வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ட்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இயற்கையின் அதிசயங்களில் ஒன்றான துருவ ஒளிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். அப்பேற்பட்ட இடங்களில் துருவ ஒளிகள் முக்கிய இடத்தை வகிக்குது. கவிதை முறையில் சிம்பிளாக சொல்லணும்னா, இயற்கையோட வானவேடிக்கைன்னு சொல்லலாம், இல்லை இயற்கை வானத்தில் போட்ட கோலம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட துருவ ஒளிகளை பற்றி பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பூமியில் வட துருவமும் இருக்குது, தென் துருவமும் இருக்குது. இந்த துருவங்களில் தோன்றும் அபூர்வ ஒளியை தான் துருவ ஒளின்னு சொல்கிறோம். வட துருவ ஒளியை அரோரா போரியாலிஸ்னும், தென் துருவ ஒளியை அரோரா ஆஸ்டாலிஷ்னும் அழைக்கிறோம். இதில் அரோரா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, விடியலுக்கான ரோமானிய பெண் கடவுளின் பெயர்ல இருந்து இந்த பெயர் வந்ததா. வட துருவ ஒளிக்கு அரோரா போரியாலிஸ்னு பேர் இருக்கு. இதை சூட்டியவர் கலிலியோ என்று நம்பப்படுகிறது. இதுல போரியாலிஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, கிரேக்க மொழியில வட பருவ காட்டுன்னு அர்த்தமா. தென் துருவ ஒளிக்கு அரோரா ஆஸ்டாலிஸ், இதுக்கு பேர் சூட்டியவர் கேப்டன் ஜேம்ஸ் குக் என்று நம்பப்படுகிறது. இதுல ஆஸ்டாலிஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, லத்தீன் மொழியில தெற்குன்னு அர்த்தம். துருவ ஒளிகள் எவ்வாறு ஏற்படுதுன்னு பார்ப்போம். சூரியன் கிட்ட இருந்து படுவேகமாக வெளியேறும் பிளாஸ்மா துகள்கள், இதை தான் சூரிய புயல்னு சொல்றோம். பூமிக்கு அரணாக விளங்கும் வளிமண்டலமும் காந்த புலனும் அது கிட்ட பிளாஸ்மா துகள்கள் வரும்போது அந்த இரு துருவங்கள் பிளாஸ்மா துகள்களை தன் வசம் இழுக்கும். இந்த சமயத்துல பிளாஸ்மா துகள்கள் வளிமண்டலத்தோடு மோதும் போது உருவாகும் ஆற்றலே துருவ ஒளியாய் நமக்கு தெரியும். அரோரா பல வண்ணங்களில் அமையும். அது எப்படின்னா, பூமியிலிருந்து எந்த ஹைட்ல ஒளி சிதறல் ஏற்படுது மற்றும் பூமியில இருக்கிற வளிமண்டலத்தில் இருக்கிற கலவையை பொறுத்தே அரோராவோட வண்ணம் அமையும். பூமியிலிருந்து 90 முதல் 150 கிலோமீட்டர் ஹைட்ல பெரும்பாலான துருவ ஒளிகள் உருவாகும். சில சமயம் 1000 கிலோமீட்டர் உயரத்திலும் துருவ ஒளிகள் உருவாகும். பிளாஸ்மா துகள்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் வாயுவோட மோதும் போது பச்சை சிவப்பு ஒளி வெளியேறுது. நைட்ரஜன் வாயுவோட மோதும் போது இளஞ்சிவப்பு ஊதா நீல நிறமும், ஹீலியம் வாயுவோட மோதும் போது ஊதா நிறமும், நியன் வாயுவோட மோதும் போது செம்மஞ்சள் நிறமும் வெளியேறுது. ரெண்டு துருவ ஒளிகளும் ஒன்று போல ஒன்று இருக்காது, வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு நிறங்களில் தோன்றும். துருவ ஒளி நிலையாகவோ அசைந்தபடி கோடுகளாகவோ திரை சிலை அசைவது போலவோ வெவ்வேறு வடிவத்தில் தோன்றும். எல்லாமே சூரிய புயலோட தீவிரத்தை பொறுத்தே அமையும். சூரியன்ல கரும்புள்ளிகள் அதிகமாக தோன்றும் போது துருவ ஒளிகளும் அதிகமாக தோன்றும். சூரியன்ல எங்கெங்க கரும்புள்ளி ஏற்படுதோ அதெல்லாம் காந்த புயல் ஆகும். இந்த காந்த புயல் 11 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தீவிரமாகும். கடைசியா 2013 தான் தீவிரமாச்சு. துருவ ஒளிகள் 24 மணி நேரமும் தோன்றும். பகல்ல சூரியன் இருக்கிறதால நம்ம கண்களுக்கு தெரியாது. தென் துருவ ஒளியை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா வட துருவ ஒளியை பார்க்கறது கொஞ்சம் ஈஸி தான். வட துருவ ஒளி பார்க்க ஏற்ற மாதம் செப்டம்பர், அக்டோபர், மார்ச் அண்டு ஏப்ரல். வட துருவ ஒளியை அலாஸ்கா, நார்வே, பின்லாந்து, ரஷ்யால இருக்க கோலா தீபகற்பம் ஆகிய இடத்துல தெளிவா பார்க்கலாம். தென் துருவ ஒளியை தென் அமெரிக்கா நாடுகள், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய இடத்துல பார்க்கலாம். பூமி உருவானதுல இருந்து அரோராவும் உருவாகி இருக்கலாம் என்று நம்ம படுகிறது. பழங்காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா, சூரிய ஒளி பனிக்கட்டி மேல பட்டு எதிரொலிப்பதால் தான் அரோரா உருவாச்சுன்னு நம்புனாங்க. ஆனா கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் டெக்னாலஜி உதவியால உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. கனடா நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் அரோராவை ஆராய்ச்சி செய்ய அலூட் என்ற விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. பிரான்ஸ்ல உள்ள பழங்கால குகையில அரோராவோட ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள பழங்குடியினர் அரோராவை பார்த்து ஆவிகளின் நடனம்னு நினைச்சு பயந்தனர். பூமியில மட்டும் இல்ல, வியாழன், செவ்வாய், சனி, புதன், நெப்டியூன் ஆகிய கிரகத்திலையும் அரோராக்கள் தோன்றுகிறதா. அரோரா எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்தது. அரோரா சூரிய புயலால தான் ஏற்படுது. சூரிய புயல் வந்து பூமியை அதிகமாக தாக்குச்சுன்னா தொலைத்தொடர்புல ஆரம்பிச்சு மின் விநியோக அமைப்பு வரைக்கும் பாதிப்பு ஏற்படலாம். அரோரா என்ற துருவ ஒளியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.